வணக்கம் தமிழா. நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 60 நாட்கள் டிஎன்பிசி ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 40, கிட்டத்தட்ட 40 நாட்களாக இந்த வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 28/5/2022 அன்று நடந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு தேர்விலையும் டிஎன்பிசியில் கணித பதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம முழு மதிப்பெண் பெற முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்னும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேட் 23 கேட் 24 என்றால் பாய் என்பது எதை குறிக்கும்? ஓகே, அவங்களுக்கு முன்னாடியே சொன்னதான், எழுத்து வந்தால் என்ன பண்ணும், எழுத்துக்கான நம்பர்ஸ் போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பேட் பின் எவ்வளோ, 2, ஏன் எவ்வளோ, 1, டீன் எவ்வளோ, 20. அப்போ கூட்டணி எவ்வளோ வரும், 23. ஓகேவா? அப்போ எழுத்துக்கான நம்பர்ஸ் போட்டாலே போதும் ஆன்சர் வந்துச்சுங்களா? இப்போ அதே மாதிரி கேட் போடு, சீனா 3, ஏனா 1, டீனா 20, கூட்டணி எவ்வளோ வரும், 24. அப்போ பாய் எவ்வளோ வரும், பீன் எவ்வளோ, 2, ஓனா 15, ஒய்னா 25. அப்போ கூட்டணி எவ்வளோ வரும், 42. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் வேகமாக ஆன்சர் பண்ணால் எழுத்துக்கான நம்பர்ஸ், நம்பர்ஸ்க்கான எழுத்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சு வச்சுல போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCDEFGH என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 என்ற எண்களை குறிக்கின்றனில் எஃப் வகுத்தல் √B பிளஸ் √A இன்டு √D மதிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. ஓகே, அப்போ அவங்க கொடுத்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு எழுத்து போட்டுடலாமா? ஓகே, இப்போ பர்சன் ஏ, அடுத்து பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச். ஓகே, அப்போ அனைத்தையும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எஃப் நினைக்கிறது 12 வகுத்தல் ரூட் பி நினைக்கவளோ 4 ப்ராக்கெட் பிளஸ் ப்ராக்கெட் ரூட் ஏன் எவ்வளோ, 2 இன்ட்டு ரூட் டீன் எவ்வளோ, 8 ப்ராக்கெட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 12 வகுத்தல் 4 வெளியேற்ற எவ்வளோ வரும், 2 பிளஸ் அடுத்துங்க ரூட் 2 வெளிக்க முடியாது, 8 வெளிக்க. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக இதை ரெண்டுமே பெருக்கிடுங்க, 2 × 8. ஓகேங்களா? இப்போ இதை அடித்த எவ்வளோ வரும், 12 வகுத்தல் 2 6 பிளஸ் இங்கே என்ன ஆகும், ரூட் 16. ஓகே, 2 × 8 இருக்குன்னா 16, 16 வெளியெடுத்தோம்னா 4. அப்போ 6 × 4 கூட்டம் எவ்வளோ வரும், 10. அப்போ 10 எனக்கு என்ன எழுத்து வரும் பாருங்க, 10 என்ன எழுத்து, இ. அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இ, ஆப்ஷன் இ. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எழுத்துக்கு நம்பரை போடுறோம், நம்ம வரக்கூடிய ஆன்சர் நம்பர்லேயே வரும், அந்த நம்பருக்கான எழுத்து லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு, 10 வந்துச்சு, 10 எனக்கு என்னது, இ. அப்போ ஆன்சர் அது இ முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இந்த கொஸ்டின் நிறைய தவிர கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விகிதங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மடங்குகள் வந்து என்ன பண்ணணும், விகிதம் கண்டுபிடிச்சிடணும். ஏ இஸ்டு பி. ஓகேங்களா? பாருங்க, இங்கே யார் திறமையானவங்க பார்க்கணும், யார் திறமையானவங்க, ஏ தான் என்னது, பிஏ காட்டில் 3 மடங்கு வேகம் ஒரு வேலை செய்து முடிப்பார். அப்போ யார் திறமையானவங்க, ஏ தான் திறமையானவங்க. அப்போ அவங்க மதிப்பு தான் 1. இப்போ அந்த 3 மடங்கு யாருக்கு வரும், பிக்கு வரும். ஓகேவா? அப்போ ஏ வந்து திறமையானவங்க, அப்படினால 1, பி வந்து எவ்வளோ, 3. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஏக்கும் பிக்குள்ள வித்தியாசம் தான் அவங்க சொல்ல வராங்கன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 2. அப்போ இந்த 2 தான் எனக்கு எவ்வளோ, 24. அப்போ எனக்கு 1 எவ்வளோ வரும், 12.
ஓகேங்களா? ஏன்னா வித்தியாசம் தான் எனக்கு எவ்வளோ 24 நாட்கள், அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 2, அப்போ அந்த 2 பங்கு தான் 24, அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும் 12, அப்போ இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ஏ வந்து எவ்வளோ 1 பங்கு தானே, அப்போ ஏ வந்து எவ்வளோ வரும் 12 நாள், அப்போ பி வந்து எனக்கு எவ்வளோ வரும் 36 நாள், அவ்வளோதான். அப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க பார்த்துடலாமா? அப்போ ஏ வந்து 12 நாள், பி வந்து 36 நாள், அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டையுமே பெருக்கணும், வகுத்தல், ரெண்டையுமே கூட்டி போடணும். ஓகேங்களா? இப்போ அடிங்க, 4 12 12, 4 12 48, 4 4 9 36, அப்போ ஆன்சர் வரும் 9 நாட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தப்புனா இதுக்கான ஆன்சர் 9 தான் வருது, நல்லா கூட யா வச்சுக்கலாம், இது மாதிரி போடணும் கூட அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இசட்ஜிபி என்பது வின் என்ற வார்த்தை குறித்தால் விஎம்ஆர் என்பது குறிக்கும் சொல் என்ன? ஓகே, இசட்ஜிபி என்ன சொல்றாங்க? வின். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எப்படி வரும் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் இது எப்படி ஆன்சர் பண்ணு பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எழுத்தை போடுவோம். ஓகே, இசட்னா 26, ஜினா 7, அடுத்து பீனா 16. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே டபிள்யூ அப்படின்னா 23, ஐனா 9, என்னா 14. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, 26 இங்கே 23, அப்போ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 குறையுது. ஓகே, கரெக்டு தானே? அடுத்து இங்கே 7 இங்கே 9, என்ன இருக்கு? 2 கூடுது. ஓகேவா? 16 14, என்ன இருக்கு? 2 குறையுது. அப்போ கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 3 குறைக்கணும், அடுத்து 2 கூட்டணும், அடுத்து 2 குறைக்கணும், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி விஎம்ஆர். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான என்ன பண்ணலாம், எழுத்து நம்பரை போட்டுலாம். ஓகே, வின்னு எனக்கு எவ்வளோ வரும்? 22, அடுத்து எம் அப்படின்னா 13, ஆர் அப்படின்னா 18. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? -3, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா +2, அடுத்து -2. ஓகே, 22ல 3 போச்சுன்னா 19, 13 கூட்டினா 15, 18 ரெண்டை கழிச்சுனா 16. அப்போ எனக்கு என்ன வரும்? 19னா எஸ்ஸு, 15னா ஓ, 16னா பி. இப்போ என்ன ஆன்சர் வருது? எஸ்ஓபி ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தான்னு பார்த்தோம். அப்போ நம்பர்ஸ் போட்டு அசைன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 குறைச்சாங்க, அடுத்து 2 கூட்டினாங்க, திரும்ப 2 குறைச்சாங்க. ஸோ அதே கான்செப்ட் என்ன பண்ணுறோம், விஎம்ஆருக்கு நம்பரை போட்டோம், 3 குறைச்சோம், 2 கூட்டணும், 2 கழிச்சோம். ஸோ இப்படி போட்ட எனக்கு என்ன வருது? எஸ்ஓபின்னு வருது. எனக்கு இதனது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் என்ன? என்ன கேட்குறாங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. ஓகே, பரப்பு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? விட்டம் கேட்குறாங்க. இது கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பரப்பு ஃபார்முலா 4r2, 4r2 மதிப்பு எவ்வளோ? 154. அப்போ 4 × 22/7 × r2 சிக்கு எவ்வளோ? 154. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்? 11 அடிப்போம். 2 11 = 22, இங்கே 1 11 = 11, மீதி 4 14. ஓகேங்களா? எவ்வளோ வருது? இங்கே 22 இதே எவ்வளோ வருது? ஓகே, அடுத்து 1 2 7 2 14. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 7 அகண்ட போகும்போது பிரிக்கிறோமா? அப்போ r² = 7 × 7 49. இந்த நாள் அகண்டு போச்சுன்னா வகுத்தல் 4. அப்போ r² மதிப்பு எவ்வளோ? 49/4. அப்போ r3 மதிப்பு எனக்கு எவ்வளோ போகிறோம்? ஸ்கொயர் பண்ணுமா? 49 ஸ்கொயர் பண்ணால் 7, 4 ஸ்கொயர் பண்ணால் 2. அப்போ r3 மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7/2. பட் நம்ம கொஸ்டினாக கேட்டுறாங்க விட்டம். விட்டம் என்ன ஃபார்முலா? 2r. ஓகேவா? ஆரத்தை 2 பெருக்கணும். ஓகேவா? அப்போ 2 × 6 மதிப்பு எவ்வளோ? 7/2. ஓகே, இப்போ அடித்த எவ்வளோ வரும்? 7. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கோளத்தோட விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7 மீட்டர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நீங்கள் இது டைரெக்டாக 7/2 3.5 வச்சுட்டு இங்கே 2 பெருக்கணும், சரிதான். எப்படி போட்டாலும் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஸோ ஒரு நம்பர் வகுத்து இருந்துச்சுன்னா அதை கன்வின்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதை பாயிண்ட்ஸில் கொண்டு போயிட்டு திரும்ப பெருக்கும்போது கஷ்டப்படாதீங்க, ஏன்னா அடுத்தது ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்குல்ல. ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே இது மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சுட்டு கடைசியாக அடிக்க பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
₹15,625 ஆண்டு வட்டி 8% வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கண்டுபிடிப்போம். ஸோ 15,625 ஓகேங்களா, எத்தனை 3 ஆண்டுகளுக்கு 8%. அப்போ 3 முறை என்ன பண்ணானு வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் 8%மா, இதுல 8% எவ்வளோ வரும்? ஓகேவா, 1% 156.25, அப்போ 8% எவ்வளோ வரும்? பெருக்கும் 40, 4, 16, 20, 2, 48, 50க்கு 5, அடுத்து 40, 45க்கு 4, 12, எவ்வளோ வருது? 1,250. ஓகே இப்போ கூட்டினோம்னா 5, 7, 8, 6, 1. ஓகே இது என்னது? முதல் ஆண்டு முடிவில். ஓகே திரும்ப என்ன பண்ணலாம், 8%, இதில் 1% எவ்வளோ? 168.75 பெருக்கு 8, 40, 4, 7, 56, 60, மீதி 6, 8, 64, அது ஒரு 6 கூட்டினா 70, அப்போ மீது ஒரு 7, 48, 7, 55க்கு 5, 1,350. 1,350 அப்போ எவ்வளோ வரும்? 5, 12, இங்கே ஒன்று போட்டால் 12, 8, 1 ஓகேங்களா. இது 2ஆம் ஆண்டு முடிவில். திரும்ப என்ன பண்ணும்? 8%. இப்போ 182.25, 1%. அப்போ 8% எவ்வளோ வரும்? 40க்கு 4, 16, 4, 20, 2, 18, மீதி 1, 64, 1, 65, 6, 8, 6, 14, எவ்வளோ வருது? 1,458. ஸோ கூட்டினா 13, இங்கே ஒன்று போட்டால் 8, 6, 9, 1. ஓகே 3 ஆண்டு முடிவில் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அப்போ 15,625 ஆனது. ஓகேவா, அசல் மதிப்பு 15,625 ஆனது, மொத்த மதிப்பு எவ்வளோ மாறுது? 19,683 மாறுது. அப்போ மொத்த தொகையில இந்த அசலை கழிக்கணுமா? ஓகேவா, அப்போ 19,683 இருந்து 15,625 கழிக்கணும். ஓகே எவ்வளோ வரும்? 3, 5 போகாது, 13, 5 போச்சுன்னா 8, அப்போ 7, 2 போச்சுன்னா 5, அடுத்து 6, 6க்கு 0, அடுத்து 4. ஸோ ஆன்சர் வருது 4,058. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னது? 4,058 அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏ பி சி டி மற்றும் இ, இதன் சராசரி 28, ஏ சி மற்றும் இயின் சராசரி 24 எனில் பி மற்றும் டியின் சராசரி எனக்கு எவ்வளோ கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சன் நல்லா பாருங்க. மொத்தம் எத்தனை எழுத்திருக்கு? 5. அப்போ 5 எழுத்தோட சராசரி எனக்கு எவ்வளோ? 28. அப்போ பெருக்குங்க ஓகேங்களா, அதாவது எண்ணிக்கையும் சராசரியும் பெருக்கணும் அப்படின்னா கூடுதல் கிடைக்கும். ஓகேவா, எழுதிக்கலாம், எண்ணிக்கை இன்ட்டு சராசரி சிக்கோட்டு என்னது? கூடுதல். ஓகேங்களா, அப்போ எண்ணிக்கை எத்தனை? 5, சராசரி எவ்வளோ? 28. ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கும் கூடுதல் கிடைக்கும். அப்போ 5 × 28 எவ்வளோ வரும்? 140. ஓகே அடுத்த எத்தனை எழுத்து இருக்கு? 1, 2, 3. அப்போ இந்த 3ஓட சராசரி எவ்வளோ? 24. ஓகேவா, அப்போ அது 3ஓட சராசரி எவ்வளோ? 24. இப்போ பெருக்குங்க, 3 × 24 = 72. ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 5 எழுத்து கொடுத்து 140, 3 எழுத்துனா 72. அப்போ மீதி எனக்கு எத்தனை இருக்கும்? 2 எழுத்துகள் இருக்கும். அந்த 2 எழுத்து என்னது? பியும் டியும். அப்போ இதோட கூடுதல் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா, மொத்தம் 2 எழுத்துகள் இருக்குது, இதோட கூடுதல் எவ்வளோ வரும்? அப்போ இந்த 2 கூடுதலாக கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கும், அந்த 2 எழுத்தோட கூடுதல் கழிச்சிருமா? ஓகே இதை கழிச்சு பாருங்க, எவ்வளோ வரும்? 68. ஓகேவா, அப்போ இந்த 2 எண்களின் கூடுதல் தான் எவ்வளோ? 68. அப்போ இந்த 2 சராசரி எவ்வளோ வரும்? சராசரி என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை தானே, கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகே எனக்கு கூடுதல் எவ்வளோ? 68. எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் தான் இருக்கு. அப்போ அடுத்த எவ்வளோ வரும்? 34. ஆன்சர் வரும் 34. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே இல்லை நீங்கிறது நீங்க அடிக்கணும் அடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபார்முலா, சராசரி சீக்கிரம் கூடுதல் பை எண்ணிக்கை. நம்ம கூடுதல் மட்டும் வேணும்னா சராசரி எண்ணிக்கையும் பெருக்கினாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு, ₹16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகவும் கேட்கலாம்.
ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுது. ஓகேவா? ஆண்டுக்கு 10% குறையுதுனால என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கூட்டு வட்டி கான்செப்ட் வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஆண்டுக்கு 10% குறையுது, ஆண்டுக்கு 10% கூடுது, என்னது கூட்டு வட்டி கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஃபார்முலா பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் இங்கே ஃபார்முலா பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம், நார்மலாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஆன்சர் எதுவுமே வராது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார்முலா பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ஓகே, மொத்த தொகை சீக்குவல் டு பி 1 r/100 n. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வராது, என்ன வரும், மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வருதுன்னா இங்க குறையுது அப்படின்னால. ஓகேங்களா? கூடுது அப்படின்னா பிளஸ் வச்சுக்கலாம், குறையுதுன்னா மைனஸ் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு என்னது, 16,000 வந்து பாதியா மாறுதா? அப்ப மொத்த தொகை எவ்வளவு இருக்கும், 8,000 வச்சுக்கோங்க. அசல் மதிப்பு எவ்வளவு, 16,000. இங்க 1 - எவ்வளவு குறையுது, 10 குறையுது, வகுத்தல் 100 n. ஓகே, இப்ப என்ன ஆகும், இங்க அடிக்கலாமா, 3 0 3 0, இந்த 14 வச்சா வகுத்துல வந்துடும், இங்க 1, இங்க வந்து 2, எவ்வளவு வரும், 1/2. ஓகே, இதை சுருக்கணும் அப்படின்னா 90/100 n. ஓகே, இப்ப எவ்வளவு வரும், 1/2 அடிச்சோம்னா 0.5. ஓகே, 90/100 அடிச்சோம்னா 0.9. ஓகேவா? 0.9 n. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுற மாதிரி எந்த நம்பர் கரெக்டாகனு பார்க்க போகிறேன். ஓகேவா? என்னைக்கு என்ன மதிப்பு கொடுத்தா எனக்கு 0.5 வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னைக்கோட மதிப்பு 1 வச்சுப்போம், அப்போ என்ன வரும், 0.9. 1 வச்சா என்ன வரும், 0.9 தான் வரும். எனக்கு எவ்வளோ வரணும், 0.5 வரணும். ஓகே, அப்போ எனக்கு இது கிடையாது, அப்போ என்னோட மதிப்பு 1 கிடையாது, அப்போ 2 போடுவோம். ஓகே, என்னாகும், 0.9 ரெண்டு, அப்போ எவ்வளோ வரும், 0.81 தான் வரும், 0.5 வராது. ஓகே, அப்போ என்னோட மதிப்பு 3 போட்டோம்னா 0.93 போட்டோம், எவ்வளோ வரும், 0.72 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ எனக்கு 0.5 வரல. ஓகே, என்னோட மதிப்பு 4 போட்டோம்னா 0.9, 4 போட்டால் எவ்வளோ வரும், 6.3 அது மாதிரி வரும், 0.6, அதாவது 7 9 63 அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 9 பெருகிட்டே போகிறோமா வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்னோட மதிப்பு 5 போட்டு பார்ப்போம், எவ்வளோ வரும், 0.9 / 5, எவ்வளோ வரும்னா 0.54 வரும். ஓகேங்களா? அப்போ நேரம் எவ்வளோ வந்துச்சு, 0.5 வந்துருச்சுங்களா? அப்போ எந்த ஆண்டு நம்மளுக்கு கிடைக்குது, என்னோட மதிப்பு 5 இருக்கும் போது தான் கிடைக்குது. அப்போ என்னங்கிறது ஆண்டுகள், அப்போ எத்தனை ஆண்டுகளில், 5 ஆண்டுகளில் பாதி மடங்காக மாறுது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா பேஸில் போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா இங்கே டேரெக்டாக போட்டு பார்த்தோன்னா ஆன்சர் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன வரும், 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், அலகுகளை சமப்படுத்தணும், அப்போ தான் என்ன பண்ணணும், விகிதம் கண்டுபிடிக்க முடியும். 1 ரூபாய் 20 பைசா, அப்போ 1 ரூபாயில் எத்தனை பைசா இருக்கு, 100 பைசா = 20 பைசா. ஓகே, 1 ரூபாய்னா 100 பைசா, இது 20 பைசா. இப்போ அடிச்ச எவ்வளோ வரும், 5:1. ஆன்சர் எவ்வளோ வரும், 5:1, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், அலகுகளை சமப்படுத்தலாம், ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன, காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும், அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், 2வது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 3வது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன, இதில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். என்ன சொல்றாங்க, ஒன்றாக ஒலிக்கும். அப்படி சொன்னால் என்ன கண்டுபிடிக்க, நீங்க எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். எந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும், முதல் அலைபேசிக்கு 15 தான். அப்ப முதல் அலைபேசி 15, 2வது 20, 3வது 25, 4வது 30. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 15, அடுத்து 20, அடுத்து 25 30. ஓகே, எதால் அடிக்கலாம், 5 அடிப்போம், 3 4 5 6. அடுத்து என்ன பண்ணலாம், 3 ஒரு மூணு 3 4 5, இங்க 2. அடுத்து நம்மளாம் 2 1 2 5 1. ஓகேங்களா? இப்ப பெருக்குங்க, 5 3
பாஞ்சு, பாஞ்சு ரெண்டா 30, 30 பத்தா 300. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? 300 நிமிடம். அப்போ 300 நிமிடத்தை என்ன பண்ணலாம், மணிக்கு மாற்றலாமா? அப்போ 300/60 அடிச்சனாங்க எனக்கு மணி கிடைச்சிரும். அப்போ இது என்ன பண்ண, டேரெக்டாக தான் நீங்கள் அடிக்கணும். 1/60 60, 5/60 300. ஓகே, அப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? 5 மணி நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன டைம் சொல்கிறாங்க, காலை 5 மணி. அப்போ அந்த 5 மணிலேருந்து இந்த 5 கூட்டணும். அப்போ காலை 5 மணிலேருந்து ஒரு 5 மணியை கூட்டணும், எவ்வளோ வரும்? 10 மணி தான் எனக்கு வரும். அப்போ ஆன்சர் அது 10 AM. ஓகேங்களா, ஆன்சர் 10 AM. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்றோம், இங்க கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப கிடைக்கூடியவங்க என்னதான் கிடைக்கும், நிமிடம் தான் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிமிடம் தான் கிடைக்கும். அந்த நிமிடத்தை என்ன பண்ணும், மணிக்கு மாத்தணும். ஸோ மாத்திட்டு அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அதுல இருந்து நீ கூட்டிக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 2 பகா எண்களில் மீ போவா என்ன வரும்? 2 பகா எண் மீ போவா என்ன வரும் பார்த்தா 1. 2 பகா எண் மீ போவா எவ்வளோ? 1 தான் வரும். ஏன்னா அந்த நம்பர் ஏதாலும் நம்ம டிவைட் பண்ணவே முடியாது. அடுத்த க்வெஸ்சன், 250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரில் எத்தனை சதவீதத்துக்கு சமமாக இருக்கும் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, இதை அப்படியே ஃபார்மெட் அமைக்கலாமா, 250 × 12% சமம் 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்துக்கு சமம். ஓகேங்களா, இதுதான் க்வெஸ்சன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம், கீழ நூறுக்கு கீழ நூற டிவைட் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இங்க 50 அடிக்கலாமா, 350 550 ஓகே, அடுத்து 1 3 3 4 3 12. ஓகே, அப்ப இந்த ஃபுல்லா அடியாயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. 5 4 இருக்குன்னா 20. அப்ப எத்தனை சதவீதம், 20% சமமாக இருக்கும். எத்தனை சதவீதம், 20% சமமாக இருக்கும், அவ்வளவுதான். அப்ப 250 × 12% என்பதுனா சமம் போட்டுக்கணும், 150 × 10 சமம், அதாவது எத்தனை சதவீதத்துக்கு சமம், அப்ப x/100. ஓகேவா, எத்தனை சதவீதத்துக்கு சதவீதம் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப எக்ஸ் சதவீதம்னா x/100 போட்டு ஆன்சர் பண்ண, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன வரும், 20% சமம். நெக்ஸ்ட், ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர், அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும். ஓகேவா, மொத்தம் எத்தனை பேர், 560 பேர். என்ன கேட்குறாங்க, சதவீதம் கேட்குறாங்க. யாரோட சதவீதம், சிறுமிகளோட சதவீதம். அப்போ சிறுமிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, சிறுமிகள் கீழே மொத்தம் அந்த பள்ளி எத்தனை பேர் இருக்காங்க, 100. ஓகே, சிறுமிகள் தானே. ஓகே, சிறுமிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த 560ல 320 பேர் சிறுவர்கள். அப்போ அந்த 320 சிறுவர்கள் போக மீது என்னது, சிறுமிகள் தான் இருப்பாங்க. அப்ப 560ல 320% எவ்வளவு வரும், 0 4 2 எவ்வளவு வருது, 240 பேர். ஓகே, எவ்வளவு, 240 பேர், மொத்தத்தின பேரு 560 பேர் × 100. ஓகேவா, இப்ப அடிக்கலாம், 1 0 1 0. அடுத்து 6 4 24, 14 5 56. அடுத்து 3 2 6 7 2 14. அடுத்து என்ன வரும், இங்கிட்ட அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக பெருக்குங்க, 300/7. ஓகே, 300/7 அடித்தாலும் வரும், 1 7 4 7 28 மீதி 2 20 ஈரேலாம் 14 மீதி 6 பின்னால் 0 7 60. 60ல் எத்தனை ஏழு இருக்கு, 8 7 56 மீதி 4 0 7 40. அப்போ 5. ஸோ அப்போ ஆன்சர் வரும், 42.85 ஒரு வரும். ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டடாக எந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. ஓகே, எது இருக்கு, ஆப்ஷன் செகண்ட், 42.86 ஆன்சர் வரும், 42.86. ஓகே, நெக்ஸ்ட்டு, 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் அப்டு 23 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் முறையை பக்க அளவுகளாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பளவை காண்க. ஓகேவா, ஸோ இது அனைத்துமே என்னது, பக்கம். ஸோ பக்கம் கொடுத்து என்ன கேட்குறாங்க, சதுரத்தின் மொத்த பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணுவாங்க, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, சதுரத்தின் பரப்பளவு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், இதை ஸ்கொயர் பண்ணும், இதே ஸ்கொயர் பண்ணும், இது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா, அப்போ 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப்டு இது வரைக்கும்
23 ஸ்கொயர் மொத்த பரப்பு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், கூட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ என்ன கான்செப்ட், 12 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே என்ன இருக்குது, வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா வரும், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் 2n+1/6. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே என்னோட மதிப்பு நம்ம டைரெக்டாக லாஸ்ட் நம்பர் போடணுமா கேட்டால் அப்படி கிடையாது. எனக்கு நம்பர் ஃபர்ஸ்ட்ல ஒன்னு ஆரம்பிச்சு வந்தா தான் லாஸ்ட் நம்பர் அப்படி எடுக்க முடியும். ஓகேவா? சப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, 12 ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணும், 1 ஆரம்பிக்கிற மாதிரி மாத்திரம். எப்படி மாத்திரம், 1 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரை கண்டுபிடிப்போம். 1 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 12 ஸ்கொயர் வரை தேவை. அப்ப என்ன பண்ணோம், 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், கழிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 23 நம்பருக்கு என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன், கூட்டிக்க போறோம். அதே மாதிரி எனக்கு 12 ஸ்கொயர்லேருந்து தேவைனால அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் வரை தேவையில்லை இல்லை. அப்ப என்ன பண்ண போறேன், கழிச்சிக்க போறேன், அவ்வளவுதான் ஆன்சர் வரப்போது. ஓகே, பாருங்க எனக்கு நம்பர் ஸ்டார்டிங் 1 வருதா, என்ன 1 வர மாதிரி ஆரம்பிச்சா தான் நம்ம ஆன்சர் பண்ணவே முடியும். ஓகேவா? லாஸ்ட் என்ன இருக்கு, 23, அடுத்த நம்பர் 24, ரெண்டையும் கூட்டினா 47 வகுத்தல் 6 மைனஸ் லாஸ்ட் என்னது, 11 12 கூட்டினா 23 வகுத்தல் 6. ஓகேவா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணிருக்கோங்களா? இப்போ அடிங்க, 1 6 6 4 6 24, அடுத்து 1 6 6 2 6 12. இப்போ பெருக்கோம், 23 நாளை எவ்வளோ வரும், 92, இங்கே ஒரு 47. ஸோ பெருங்க, 14 இங்கே 1, 9 7 63, 1 64, அடுத்து 8, அடுத்து 9 நாங்கள் 36. ஸோ கூட்டினா 4 12, இங்கே 1 போட்டால் 13, இங்கே ஒரு 4. ஸோ எவ்வளோ வருது, 4324 மைனஸ். ஓகே, இங்கே 11 2 22, 22 23 பெருக்கினால் வரும், 506. ஓகேவா? இப்போ அப்படி என்ன பண்ணுங்கள், கழிங்க. 4 6 போகுமா, போகாது. 14 6 போச்சுன்னா 8. ஓகே, மீதி எங்களை இருக்கும், 1. அடுத்து 3 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8. 4 மீதி 3 தான் இருக்கும், அப்போ எவ்வளோ, 3818. ஸோ ஆன்சர் வரும், 3818 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சவல் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 26 63 124 215 340 எடுத்துருக்கேன் நம்பர் வரும். ஓகேவா? சில சீக்வன்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கொஞ்சம் நம்பர்லேயே பார்த்தா கிட்டத்தட்ட 300க்கு மேலே போயிருச்சு. அப்படின்னா கண்டிப்பாங்க ஏதோ பெருக்கல் இருக்கும், இல்லைன்னா கியூப் நம்பர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா அனைத்துமே கியூப் நம்பர்ஸ் தான். கியூப் நம்பர்ஸில் 1 குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே பாருங்க, 7 26 63 124 215 342 டேஷ். ஓகே, 7 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, 2³-1 26 3³-1 63 4³-1 124 5³-1 216 6³-1 இங்கே 7³-1. ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் நம்பர் தான், கியூப் பண்ணி 1 குறைச்சிருக்காங்க. ஓகே, அப்போ அடுத்து என்ன வரும், 8³-1. அப்போ 8³ பண்ணிக்க எவ்வளோ, 511 கழிச்ச எவ்வளோ வரும், 511. ஆன்சர் எங்கே வரும் பாருங்க, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஆன்சர் 511. அடுத்து 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் 1 7 மணி நேரம் வேலை செய்து 24 முடிப்பர் எனில், 28 ஆண்கள் அதே வேலையை நாள் 1 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பர் கோஷினிட்டான். ஓகே, இங்கே வந்து வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தான், அதனால் வேலைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கேயும் ஒரு வேலை தான், அதே மாதிரி இங்கேயும் பார்க்க போகிறாங்க. அப்போ வேலைங்கிறது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வரும், மேன் 1 டே 1 ஹவர் 1 ஒர்க் 1. சொல்லிட்டு மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகேவா? சரி, ஒர்க்குங்கிறது ரெண்டுமே காமன் தான், இப்போ எது நான் போட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மேன் எத்தனை பேர் இருக்காங்க, 48. எத்தனை நாள், 24 நாள். எவ்வளோ மணி நேரம், 7 மணி நேரம். ஸோ ஒர்க்கு எனக்கு எவ்வளோ, 1 தான். ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு 28 ஆட்கள் எத்தனை நாள் எனக்கு தெரியாது, எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் செய்கிறாங்க, அதே வேலை தான். அப்போ இங்கே 1 தான். ஓகேவா? இங்கே என்ன வேலையோ அதே தான் எனக்கு இங்கேயும் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா, 1 7 4 7 28. அடுத்து 1 4 நாங்கள் 12 நாங்கள் 48. அடுத்து
48 மூவட்டா 24. ஓகே, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸு. பண்ணி முடிவு இருக்குன்னா 36. அப்ப எத்தனை நாட்கள் வரும் எனக்கு? 36 நாட்கள் வரும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டாலே என்ன பண்ணுவோம்? மேன் ஒன், டி ஒன், டே ஒன், ஹெச் ஒன், இது மாதிரி என்ன பண்ணலையே அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து, இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? குறைந்தது ஒரு பெண். அப்ப குறைந்தது ஒரு பெண்ணா, ஒன்றும் ஒன்றுக்கு மேல், ஒன்றும் ஒன்றுக்கும் மேல். ஓகேவா? இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில். ஓகேவா? சோ ஒரு குடும்பம் அப்படின்னா தாய் தந்தை இருப்பாங்க. சோ தாய் தந்தை, இவங்களுக்கு வந்து எத்தனை குழந்தை இருக்காங்க? இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. ஓகேங்களா? சோ மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுச்சு? தாய் ஒண்ணு, தந்தை ஒண்ணு, குழந்தைகள் மொத்தம் ரெண்டு. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு? 4 பேர். ஓகேவா? என்ன கேக்குறாங்க? நிகழ்தகவு. அப்ப நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. அப்ப எனக்கு மொத்த நிகழ்வு எவ்வளவு வரும்? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து க்வெஸ்சன் பாருங்க. ஒன்று ஒன்றுக்கு மேல குறைந்த ஒரு பெண்ணா இருக்கணுமா? அப்ப தாய்ங்கிறவங்க ஒரு பெண்ணு, அதே மாதிரி இந்த இரண்டு குழந்தைங்க என்ன பண்ணலாம்? பெண்களா இருக்கலாம். ஏன்னா குறைந்தது ஒரு பெண் இருக்குன்னு சொன்னால தாய்ங்கிறது ஒரு பெண், இந்த இரண்டு குழந்தை என்ன பண்றாங்க? பெண்களா தான் இருப்பாங்க. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்களா? 3 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அந்த இரண்டு குழந்தைகளும் பெண்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னால என்ன பண்ணலாம்? ஒன்று இங்க ஒரு, இரண்டு எவ்வளவு? 3. அப்ப ஆன்சர் வரும் 3/4. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியா அந்த வேலையை 48 நாட்கள் முடிப்பார் எனில், பி தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஏ பியும் சேர்த்தனால 16 நாள், ஏ மட்டும் எத்தனை நாள்? 48 நாள். அப்ப பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் பெருக்கணும். 16 × 48 வகுத்தல், அடுத்து ரெண்டையுமே கழிக்கணும், எவ்வளோ வரும்? 32. இப்போ அடிங்க, ஒரு 16 16, 2 16, 32. 1 2 24 2 48. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 24 நாட்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு சாய்சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு, மூலைவிட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில், சாய்சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஓகேவா? இப்ப சாய்சதுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மூலைவிட்டங்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப ஒரு மூலைவிட்டம் எப்ப இருக்குமா? மற்றதை விட 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப D1 D2. ஓகே, ஒரு மூலைவிட்டம் ஒண்ணு இருந்தா இன்னொரு மூலைவிட்டம் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். அதாவது 1:3. அடுத்து என்ன சொல்றாங்க? இதற்கு கூடுதல் எனக்கு 52. அப்ப இதை கூட்டு எனக்கு எவ்வளோ வரும்? 4x. அப்ப 4x எனக்கு எவ்வளோ? 52. அப்ப 1x எனக்கு எவ்வளோ? 13. ஓகேவா? அதாவது ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 13. அப்ப இந்த முதல் மூலைவிட்டம் எனக்கு எவ்வளோ வரும்? 13. அதே மாதிரி இரண்டாவது மூலைவிட்டம் எவ்வளோ? 3 பங்கு எவ்வளோ வரும்? 39. ஓகேங்களா? அப்ப இரண்டு மூலைவிட்டங்கள் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது 13, இது எவ்வளோ? 39. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. சாய்சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலாது 1/2 × D1 × D2. ஓகே, அப்போ 1/2 × D1 மதிப்பு எவ்வளோ? 13 × D2 மதிப்பு எவ்வளோ? 39. ஓகே, இப்போ என்ன பண்ணும்? பெருக்கிட்டு நீங்கள் அடிக்க வேண்டியதான். ஓகேவா? ஏன்னா ரெண்டு வச்சு இங்கே அடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுங்க? டைரெக்டாக பெருக்குங்க. 39 13 பெருக்குவோம். ஸோ 9 × 3 = 27 அடுத்து 9 11 இங்க 9 3 கூட்டினா 7 10 இங்க 5 எவ்வளவு வருது? 507. அப்ப 507/2. சோ அடுத்த எனக்கு எவ்வளவு வரும்? 253 1/2. 253.5 வரும். 5 எப்படி சொல்லலாம்? அரைன்னு கூட சொல்லலாம். பார்த்தன வரும் 253 cm². ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு கேட்கிறாங்க? ஓகேவா? வருஷத்துக்கு தான் 10%. நீங்க என்ன சொல்லுவாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா 5% நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 5% நீ கண்டுபிடிச்ச வரும் எத்தனை ஆண்டுகள் வருதுன்னு பாக்கலாம். ஓகேவா? எவ்வளவு இருக்கு? 4400. ஓகேவா? 5% கண்டுபிடிக்கும். 4400 5% எவ்வளவு வரும்? 10% 440. ஓகேவா? அப்ப 5% எவ்வளவு வரும்?
220. அப்ப கூட்டினா 0, 2, 6, 4. ஓகேவா? இது 6 மாதம் முடிவில். ஓகேவா? திரும்ப 5 சதவீதம் கண்டுபிடிப்போம். கீழே 5 சதவீதம் வரும், 2, 3, 1. ஓகே, 1, 5, 8, 4. இதனால இன்னொரு 6 மாதம் கூட்டினா 12 மாதம் முடிவுன்னு சொல்ல, இல்லைன்னா 1 ஆண்டு முடிவில். எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு? 4851 கிடைச்சிருச்சா? அப்ப இந்த 4851 கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகுது? 1 ஆண்டுகள் ஆகுது. அப்ப ஆன்சர்னாது 1 ஆண்டுகள். ஓகேவா? இது என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரியே போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகுகிறது எனில் அசலை காண்க. ஓகேவா? சோ கூட்டு வட்டியில அசல் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள். எத்தனை சதவீதம் வட்டி வீதம்? 4% வட்டி வீதம். மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 2028 மாறுது. ஓகேவா? அப்போ அசல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொத்த தொகையை மேலே போடுங்க, 2028 × ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் சொல்கிறாங்க? 2 ஆண்டுகள் சொல்கிறாங்கன்னா 200 போடுங்க வகுத்தல். ஓகே, இங்கே எத்தனை சதவீதம் சொல்கிறாங்க? 4% அப்படின்னா இதோட 100 கூட்டிட்டு கீழே போடுங்க. 4 × 100 = 104 × 104. ஓகேவா? 100 எத்தனை முறை போடணுமோ அதே மாதிரி வட்டி எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். ஓகேவா? இப்ப அடிங்க. ஓகேவா? 25 நாங்கா 100, 26 நாங்கா 104, அதே மாதிரி இங்க 25, இங்க 26. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிப்போம். இங்க 13 2 26, இங்க 1 0 1 4. திரும்ப ரெண்டால் அடிச்சோம்னா இங்க 13, இங்க அடிச்சவ்வளோ வரும், 5 0 7. ஓகே, திரும்பி 13 அடிக்கலாம். 1 13 13, 50 3 13, 39 11 7, 117 9. 1 13 13, 3 13, 39. அப்போ 25 × 25 எவ்வளோ வரும்? 625. 625 3 பெருக்கணும் அப்படின்னா 1875. ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி, 1875. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 1875. அடுத்து 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்? ஓகேவா? இங்க 2க்கு மேற்பட்ட தகவல் இருக்கு. ஓகேவா? வேலை இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, நாட்கள் இருக்காங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? மேன் ஒன், டே ஒன், ஹச் ஒன். மேன் ஒன், டே ஒன், ஹச் ஒன், ஒர்க் ஒன். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு மேன் டூ, டே டூ, ஹவர்ஸ் டூ, ஒர்க் டூ. ஓகேவா? இங்க மேன் எவ்வளோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்காங்க? 180 × எத்தனை நாள்? சாரி, இது வந்து வேலை இல்லை. எத்தனை பேர்? 15 பேர் இருக்காங்க. எத்தனை நாள்? 12 நாள். எவ்வளோ வேலை பார்க்குறாங்க? 180 மீட்டர் நிலமுள்ள பாயினை செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கிட்டு 512 மீட்டர் நிலமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாள் செய்வாங்க? ஓகேவா? ஸோ அப்போ ஆட்கள் நாட்கள் மேலே போகிறோம், வேலையை கீழே போட்டுக்கோ. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடிங்க. ஓகேவா? எதால் அடிக்கலாம்? இங்கே மேலங்களில் அடிக்கலாமா? 1 5 5 1 5 5, மீதி 3 30 2 5 30. ஓகேவா? இப்போ 12 12 கேன்சல். ஓகேவா? சிப்பிங் அடிங்க. இங்கே எவ்வளோ வரும்? 2 அடித்தா 16, இங்கே 256. ஓகேவா? இங்கே 16 16. ஓகே, அடுத்து 16 போயிடலாமா? இந்த ஃபுல்லாங்க 1. இப்போ 16 = x. அப்போ எத்தனை நாள்கள் ஆகும்? 16 நாட்கள் எனக்கு ஆகும். அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ? 16 நாட்கள். ஓகேங்களா? இப்போ 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த ஃபார்மா நீங்கள் வந்துடணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, 2:5 என்னும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணும் 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்னாது? ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் பார்த்தா, நீங்கள் வயது கொஸ்டின் மாதிரி நினச்சி ஆன்சர் பண்ணுங்க, வயது கணக்குகள் மாதிரி. ஓகேவா? சதை 2 பேர் இருக்காங்க, 2 பேரோட வயது விகிதம் எவ்வளோ? 2:5. 4 கூட்டினா 4 வருஷத்துக்கு பிறகு. ஓகேவா? 4 வருஷத்துக்கு பிறகு எப்படி மாறுதா? 4:9 மாறுது. ஓகேவா? அப்போ இதோட வயது என்ன அப்போ கண்டுபிடிப்போமா? அதே தான் இங்கேயும். ஓகேவா? 2:5 இருக்கு, 4 கூட்டினா எவ்வளோ மாறுது? 4:9 மாறுது. அப்போ அந்த 2 இருக்காது. ஓகேவா? இங்கே என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 2 9 18, 4 5 20. ஓகேவா? ஸோ 2க்குள்ள வித்தியாசம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 9 18, 4 5 20. அந்த 20க்கும் 11 வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்போ 2x வச்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணா, கீழே உள்ள விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 4, 9 வித்தியாசம் எவ்வளோ வரும்? 5. ஓகேவா? இந்த 5 இந்த 4 கூட்ட சொன்னாங்களா, இதை என்ன பண்ணும், பெருக்கணும். ஓகேவா? 4 5 பெருக்கல வரும் 20. ஓகேங்களா? அப்ப 2x 20னா 1x எவ்வளோ வரும், 10. ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸ் மதிப்பு எங்க அப்ளை பண்ணா, இந்த மேல உள்ள விகிதத்தில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன கேட்கிறாங்க, அப்ப எக்ஸ் 10னா 2x எவ்வளோ வரும், 20. 5x எவ்வளோ வரும், 50. முடிஞ்சு. அப்ப அந்த வீரர்கள் என்னது, 20 50, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி மெத்தட் போட பிடிக்கல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி என்ன பண்ணீங்க, ஆப்ஷன்ல இருந்தா வரமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்டே வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ 3வது 4வது இருக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க மெத்தட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, வயது கணக்கு ரொம்ப ரொம்ப இந்த மெத்தட் யூஸ் ஆகும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 8 9 12 ஆகிய எண்களை வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்கிறாங்க. ஓகேவா? இங்க என்ன கேட்கிறான், இலக்க எண். ஓகேவா? இலக்கம் வந்துட்டு என்னதான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? இலக்கம் கேட்டாலே இங்க மிகப்பெரியது மிக சிறியதுலாம் பார்க்க கூடாது, இலக்கம் வந்தாலே தான் கண்டுபிடிக்கும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 8 9 12 எல்சிஎம் என்ன வரும், 3 அடிச்சா 8 4 அடிச்சா 2 1 சரி 3 4 பெருக்க, முன்னாங்க 12 12டா 24 24 கூட 72. ஓகேவா? அப்ப எல்சி மேல வருது 72. ஓகே, இப்ப என்ன பண்ண போறா, எனக்கு பொதுவா மிகப்பெரிய 4 இலக்கம் தான் பார்க்கணும். எனக்கு பொதுவா மிகப்பெரிய 4 இலக்கம் என்னது, 9999. இது என்ன பண்ணும், 72 வகுக்கணும். ஓகேவா? நீங்க 72 வகுக்குறீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா 72 தான் வகுக்கணும். ஓகேவா? 1 72 72 99 1 72 72 மீதி எவ்வளவு வரும், 27, பின்னாடி வரும் 9. ஓகேங்களா? அப்ப 279 எத்தனை 72 இருக்கும், எத்தனை இருக்கும், 3 தான் இருக்கு. 3 எவ்வளவு வரும், 216. அப்ப மீதி எவ்வளவு வரும், 3 இங்க ஒரு 6, 63, பின்னாடி ஒரு 9. அப்ப 639 எத்தனை 72 இருக்கும், எத்தனை இருக்கும், 8 தான் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? 72 எட்டா எவ்வளவு வருது பாருங்க, 16 இங்க 1, 56 1 57 எவ்வளவு வருது, 576. அப்ப 3 இங்க என்னது, 13 எழுபோச்சுன்னா 6. ஓகே, எவ்வளவு வருது மீதி, 63 தான் எனக்கு வருது. அப்ப இந்த 63 என்ன பண்ணா, இங்க மைனஸ் பண்ணு. ஓகே, ஏன் அப்படின்னா, இது மிகப்பெரிய 4 இலக்கம் பொதுவானது. எனக்கு என்ன பண்ணும், இந்த எண்ணில் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கம் தான் தேவை. அதுக்காக என்ன பண்றோம், மீதியை கண்டுபிடிச்சோமா, அந்த மீதியை இப்ப கழிக்கணும். 63 கழிச்ச எவ்வளவு வரும், 6 இங்க 3 9 9 எவ்வளவு வருது, 9936 ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? சவலதான். நீங்க வாட்டி மிகப்பெரிய 4 இலக்கம் வாட்டி இந்த 4 போட்டக்கூடாது, எனக்கு இந்த எண்களை வகுப்படக்கூடிய 4 இலக்கம் தான் தேவை. அது எங்க என்ன ஆன்சர், 9936. நெக்ஸ்ட், 101 126 மற்றும் 152 வகுக்கும் போது முறையே 5 6 8 மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன, மிகப்பெரிய எண் கண்டுபிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், கச்சிசியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, கச்சிசியம் கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, 101 126 152 ஓகேவா, இந்த நம்பருக்கு மீதி கொடுத்துருக்காங்களா, இந்த மீதி எல்லாம் ஃபர்ஸ்டே நீங்க கழிச்சிடணும். மீதியில என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே கழிச்சுட்டு தான் நீங்க கச்சிசியமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது என்ன, மிகப்பெரிய எண் கேட்டால் மட்டும், மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்டே மீதியை கழிச்சுட்டு தான் கச்சிசியம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 101 5 வச்சுனா 96 இங்க 120 இங்க 144. ஓகே, இப்ப டிவைட் பண்ணுங்க, எதால அடிக்கலாம், 4 அடிச்சோம்னா 24 30 36. ஓகே, அடுத்து 6 அடிச்சோம்னா 4 5 6. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. இப்ப கத்திசியம்னா வகுத்தி மட்டும் இருக்கும், 4 6 இருக்குன்னா 24. அப்ப மிகப்பெரிய எனக்கு என்னது, 24 ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 25 கொஸ்டின்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி கேட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, இன்னும் 20 வீடியோஸ் பெண்டிங் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக்ஸ் மறக்காமல் பண்ணிருங்க. நன்றி.